ஸ்ரீ தங்கம் ஜுவல்லரி யூனிக்லி ஜுவல்லரி மதுரை திருப்பூர் மற்றும் திண்டுக்கல்லில் வி கியூரா வெல்னஸ் கிளினிக் 100 ஹார்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர் கெட் அப் டு 50% டிஸ்கவுண்ட் உள்ளார கொஞ்சம் பார்த்தா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மென்ட் வீக் லேடிஸ் வந்து பிரெக்னன்ட் ஆன அந்த விஷயத்தை வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றதுக்கு வந்து நிறைய இது நான் நிறைய கதைகள் கேட்டிருக்கேன் நீங்க ஜீவி கிட்ட எப்படி சொன்னீங்க அது என்ன ரியாக்ஷன் இருந்தது இத சொன்னவரே நான் அடிச்சே போறேன்னு அது ரொம்ப ஃபன்னியா ஆன ஒரு இன்சிடென்ட் அது நான் வந்து நிறைய இமேஜின் பண்ணிருக்கேன் ஹவு ஐ வில் டெல் மை ஹஸ்பண்ட் தட் ஐ நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன் எப்படி சொல்றது ஹவு டு யூனோ ஒரு சர்ப்ரைஸோட சொல்லணுமா இல்லைனா ஏதாவது க்ளூ கொடுக்கணுமா அந்த மாதிரிலாம் நிறைய யோசிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஆனா அந்த மோமெண்ட் வந்து நான் அந்த அன்னைக்கு வந்து ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஐ வுட் பி பிரெக்னன்ட்னு நான் சும்மா ஏர்லி ஈவன் நான் வந்து ஜிவி சார்ட்டையும் சொல்லலை நான் அந்த பிரெக்னன்சி கிட் டெஸ்ட் எடுக்க போறேன்னு எங்க அம்மா அப்பா கிட்டயும் சொல்லலை யார்கிட்டயுமே சொல்லலை என்னோட யோகா டீச்சர் மட்டும் புஷ் பண்ணிட்டே இருந்தாங்க கவிதா அவங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க மேம் நீங்க வந்து இந்த மாசம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க மேம் அந்த கிட் பிரெக்னன்சி கிட் டெஸ்ட் எடுங்க அதெல்லாம் இல்லை பார்த்துக்கலாம் கவிதா இன்னும் டைம் இருக்கு 30 days தான் ஆயிருக்கு இன்னொன்னு பாக்கலாம் நம்ம டக்குன்னு அடுத்த நாள் வந்துருச்சுன்னா சம்சம் என்ன பண்றது சோ வெயிட் பண்ணி பாக்கலாம்னா மேம் சும்மா எனக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கு நீங்க எடுத்து பாருங்க எடுத்து பாருங்க தானே சோ நான் என்னன்னு சப்போஸ் எடுத்து நெகட்டிவ்னா எதுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு நான் எடுக்க போறேன் எடுக்க போறேன் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நெகட்டிவ்னு எதுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லவே இல்லை யார்கிட்டயுமே சொல்லல ஏர்லி மார்னிங் தான் அந்த அந்த ஹோம் கிட் இருக்கும்ல பிரெக்னன்சி ஏர்லி மார்னிங் எடுங்க சோ ஏர்லி மார்னிங் எடுத்துட்டு நான் வந்து பாக்கிறதுக்கே பயம் இப்படிதான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் அந்த டைம் இது முடியற வரைக்கும் அது முடிச்சுட்டு இப்படி பார்த்தாலே பார்த்தா ரெண்டு லைனு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா நான் வந்து இவர் வந்து 6 o'clock எல்லாம் வந்து அவருக்கு ஏர்லி மார்னிங் இல்லை அவருக்குலாம் அதெல்லாம் மிட் நைட் ஜிவி சாருக்கு ஓகேயா சோ நான் போய் அவரை எழுப்பி எதுவுமே சொல்லல ஜஸ்ட் அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் இப்படி காமிச்சேன் அவர் வந்து இது என்னது தெர்மோமீட்டரா அப்படின்னு கேட்டாரு அங்கே தெர்மோமீட்டர் நான் எதுக்கு காலங்காத்தால காமிக்க போறேன் பிரெக்னன்சி டெஸ்ட்னா யாரோட பிரெக்னன்சி டெஸ்ட் யார் கர்ப்பம் அப்படின்னு நான் தான் அப்படின்னு அப்படியா அப்படி கேட்டாரு ஆமா அப்படின்னு அவருக்கு என்ன தோணுச்சு திருப்பி போட்டு படுத்து தூங்கிட்டாரு அவரு அதுக்கப்புறம் வந்து ஒரு 10:30-11 மெதுவா எந்திரிச்சுட்டு இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்தது அது நிஜமா நடந்தது அது கனவா அப்படி கேட்டாரு எழுந்து அப்புறம் நான் முடிச்சுக்கிட்டீங்களா நல்லா முடிச்சுக்கிட்டீங்களா ஆஹ் நல்லா முடிச்சுக்கிட்டேன் நான் தான் என்னோட பிரெக்னன்சி டெஸ்ட் தான் நான் பிரெக்னன் அப்படியா பிரெக்னன் இந்த ரியாக்ஷன் அப்ப எது அவர் வந்து அதாவது நான் ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் எடுத்து அந்த ஸ்கேன்ல அந்த டாக்டர் நான் பிரெக்னன்ட்னு சொல்ற வரைக்கும் அவர் இந்த பிரெக்னன்சி கிட் டெஸ்ட் எல்லாம் நம்ப மாட்டேன்ட்டாரு அவரு ஸ்கேன் ரிப்போர்ட்டோட வந்தேன் நானு ஓ இப்ப நிஜமாவே பாப்பா தான் வயிற்றுல இருக்கா அப்படி கேட்டாரு அவரு நிஜமா பாப்பா தான் ஜூரிங் பிரெக்னன்சி நான் வந்து ஸ்பெஷலி கேக்குறேன்னா வந்து சில பேர் இப்போலாம் தைரியமா எக்ஸசைஸ் பண்றாங்க டான்ஸ் பண்றாங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க சோ அந்த மாதிரி உங்களுக்கு எது பண்ணலாம்னு சொன்னாங்க எது பண்ணவே கூடாதுன்னு சொல்லும் அந்த டிசிஷன் எப்படி எடுத்தீங்கன்னா பிஃபோர் பிகமிங் பிரெக்னன்ட் ஐ ஸ்டார்டட் டுயிங் யோகா சோ த்ரூ அவுட் மை பிரெக்னன்சி ஈவன் இன் தி ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து நான் யோகா பண்ணிட்டு இருந்தேன் பட் அது எல்லாருமே பண்ணலாமா கிடையாது பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி பிரெக்னன்சி இஸ் யூனிக் இப்போ வந்து சில டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க முன்னாடியே இஃப் யூ ஹேவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் டுயிங் யோகா அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர்ல யூ ஷுட் இன்ஃபார்ம் யுவர் யோகா டீச்சர் தட் யூ ஆர் பிரெக்னன்ட் ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர்ல இருக்கீங்க அதுக்கேத்த மாதிரி ஷீல் கிவ் யூ பட் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர்ல ஆரம்பிக்க போறீங்கன்னா தே சே டோன்ட் ஸ்டார்ட் டோன்ட் டூ எனிதிங் நியூ அந்த ஏன்னா அந்த க்ரூஷியல் மந்த்ஸ் இஸ் அந்த 3 பீரியட் ஃபர்ஸ்ட் அந்த நம்ம வெளிய உலகத்துக்கு எப்ப சொல்றோம் நம்ம பிரெக்னன்ட் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் தாண்டினதுக்கு அப்புறம் தான் ஏன்னா தட் இஸ் கன்ஃபர்மேஷன் ஓகே அந்த பேபியோட ஹார்ட் பீட் 3 months அந்த அந்த ஸ்கேன்ல நம்மளுக்கு கேட்டதுக்கு அப்புறம் தான் பிரெக்னன்சி ஃபர்ஸ்ட் போல் வரணும்னு அப்புறம் ஹார்ட் பீட் கேட்கணும்னு அதுக்கப்புறம் 3rd month அந்த இந்த ஸ்கேன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தே வில் டெல் யூ திஸ் இஸ் எ வயபிள் பிரெக்னன்சி ஆர் திஸ் இஸ் நாட் எ வயபிள் பிரெக்னன்சி ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியில சொல்றோம் ஸோ எக்ஸசைஸ் வந்து இஃப் யூர் ஆல்ரெடி டூயிங் எக்ஸசைசஸ் அண்ட் அப்படின்னா யூ கேன் கண்டினியூ ஆஸ் ஃபார் அஸ் யுவர் கைனகாலஜிஸ்ட் சேஸ் இட்ஸ் ஓகே என்னோட அம்மா அப்பாவும் சரி ஜிவி அவங்களோட பாட்டி என் மாமனார் எல்லாருமே வந்து நிறைய பாடுனாங்க சிங் நிறைய பாட பாட குழந்தைக்கும் நல்லா வந்து போய் கேட்கும் பேபி வில் லிசன் டு குட் மியூசிக் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் வந்து ஐ கண்டினியூட் சிங்கிங் ஈவன் த டே லைக் நான் சொல்ல மாதிரி அப்போ வந்து எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு ஸோ வந்து நான் அப்புறம் டெலிவரிக்கு போறேன் நான் அப்போ டக்குன்னு போகும்போது ஏதாவது பாட்டு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க முடியல ஒரு ஃபியூ டே திருப்பி எப்போ வில் கெட் டைம்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு
அன்னைக்கு வந்து காத்தால நான் அவசர அவசரமா மூணு பாட்டு என்னோட வீட்டுல ஒரு சின்ன ரெக்கார்டிங் செட்டப் மைக்ல இருக்கு, நான் மூணு பாட்டு ரெக்கார்ட் பண்ணி அந்த மூணு பாட்டுக்கு வீடியோ எடுத்து அதை என்னோட டீமுக்கு மெயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டல் பண்ணேன். ஓகே, சோ அந்த மாதிரி யூ கேன் யூ நோ அஸ் லாங் அஸ் யுவர் கைனகாலஜிஸ்ட் டசன்ட் அப்ஜெக்ட் யூ கேன் கண்டினியூ வர்க்கிங் யூ கேன் டூ. அண்ட் நீங்க சொன்னீங்க வந்து லாக்டவுன் வந்து அன்வியோட வந்து போறதுனாலதான் நாங்கெல்லாம் பொழைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி, பட் வளகாப்பும் வந்து ஐ திங்க் கொஞ்சம் அந்த லாக்டவுன் டைம்ல தானே நடந்தது. நடக்கல எனக்கு வந்து சீமந்தம் வந்து மார்ச் ஸ்கெட்யூல் பண்ணிருந்தாங்க, லாக்டவுன் போட்டாங்க, சோ அதுவும் எனக்கு நடக்கல. என்னோட சீமந்தம் போது கம்ப்ளீட் லாக்டவுன், ஈவன் ஜிவி சார் கூட அவரோட வீட்லயே, நான் அப்ப எங்க டெலிவரிக்காக எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், சோ அவரு கூட இல்ல, எங்க அம்மா தான் வளையல் போட்டாங்க எனக்கு. வெறும் எங்க அம்மா அப்பா நான் மட்டும் தான் இருந்தேன். எங்க அண்ணா வர முடியல, எங்க மாமனார் வர முடியல, ஜிவி சார் வர முடியல, நாச்சனார் யாருமே, பிகாஸ் அங்க அவங்க டிநகர்ல இருந்தாங்க, நான் அப்ப எங்க அம்மா வீட்டுல அரைப்புறம்ல இருந்தேன். சோ வாத்தியார் கூட வரல, வாத்தியார் கூட போன்லதான் வாட்ஸ்ஆப்லதான் வந்தாரு. டிஜிட்டல் சீமந்தமா? ஆமா, டிஜிட்டல் சீமந்தம், எல்லாமே டிஜிட்டல தான் போயிட்டு இருக்கு இப்ப. அப்பல இருந்து ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும். இப்போ வந்து ஜெனரலாவே வந்து இந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து குழந்தைங்க வயித்துல இருக்கும் போது இந்த எத்துறது ரியாக்ட் பண்றது அதெல்லாம் வந்து உங்களுடைய குரலுக்கு தானே வந்து நிறைய இருக்கும் இல்ல, அது வந்து எப்போது ஜிவி பண்ணும் போது ஏதாவது நடந்ததா, அந்த மாதிரி ரெக்கக்னைஸ் பண்ணாங்களா? ஃபர்ஸ்ட் டைம் கிக் பண்ணும் போது அவர் தூங்கிட்டு இருந்தாரு, வந்து நான் வந்து கர்டன்ஸ் எல்லாம் அன்னைக்கு வந்து கிரகணம், சோ வந்து வெளியில போக கூடாது, கர்டன்ஸ் எல்லாம் திறக்க கூடாது, மாதிரி நிறைய சொல்லுவாங்கல்ல, சன்லைட் உள்ள வரக்கூடாது. நான் வந்து நார்மலா வந்து அந்த மாதிரி டைம்ல வந்து I'll sit and pray or meditate because whatever you do at that time multiplies many fold னு சொல்வாங்க. சோ நான் வந்து ஏதாவது ஸ்லோகா சாண்டிங் அந்த மாதிரி ப்ரேயிங் அந்த மாதிரி, இட் வாஸ் லைக் கொஞ்சம் ஏர்லி ஏர்லி மார்னிங் ஆரம்பிச்சு 2 hours என்னவோ அந்த மாதிரி இருந்தது. ஐ டோன்ட் ரிமெம்பர் த டைம் எக்ஸாக்ட்லி. அவர் வந்து ஹி வாஸ் ஸ்லீப்பிங், ஸோ நான் அந்த சாண்ட் எல்லாம் போடுவோம், லைக் சீக்ரெட் சான்ஸ்னு ஒரு ஆல்பம் நானும் என் ஃப்ரெண்ட் வினயாவும் பாடியிருக்கோம், வி ஆல்சோ டூ கான்சர்ட்ஸ் ஃபார் தட். அதை நான் பிளே பண்ணியிருந்தேன் அதில் நல்லா, லைக் ஹெட்ஃபோன்ஸ் லிஸ்டன்ஸ் ஹீ ஸ்லீப்பிங் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் ப்ரேயிங் அண்ட் ஐ வாஸ் யூனோ ஹெட்ஃபோன்ஸ்ல சீக்ரெட் சான்ஸ் கேட்டுட்டு அப்படியே ஐ வாஸ் ஜஸ்ட் லயிங் டவுன். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல்ட் த பேபி கிக். ஸோ அவர் தூங்கிட்டு இருந்தார, டக்குன்னு அந்த பக்கம் போய் அந்த பக்கம் திரும்பி தூங்கிட்டு இருந்தார். ஸோ அவர் கை எடுத்து இங்கே பார்த்தா பேபி கிக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு காமிச்சேன் நான். உடனே வந்து அவருக்கு ஒண்ணுமே புரியல, அப்புறம் ஏஞ்சி உட்காந்து அப்படியே அப்பாப்பா கிக் பண்ணுதா, அப்பாப்பா கிக் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு அவரு எக்ஸைட்டடா, அதுக்கப்புறம் யூனோ அவரும் நானும் நிறைய பேசுவேன் டெய்லி, அவரும் பேசுவாரு ரியாக்ட் பண்ணுவாரு. அது சம்டைம்ஸ் நல்லா அவங்க கை வைக்கும் போது உதச்சு காமிக்கும் நல்லா. அது எந்த டைரக்டர் கூட அதிகமா கொலாபரேட் பண்ணிருக்காரு? வெற்றி சார், நேல் விஜய் சாரா? ஆன்சர் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு நிலமையில தான். நம்ம மோஸ்ட் நம்பர் ஆஃப் மூவிஸ் ஐ திங்க் இஸ் ஃபார் தீஸ் டூ ஒன்லி நினைக்கிறேன். உங்களுக்கு சாரோட ஆல்பம்ல ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆல்பம் எது? ஜெனரலா ஒரு ஒரு ஆல்பம் உங்களோட ஃபேவரட் ஆல்பம் எது? வெயில் ரொம்ப பிடிக்கும், தெய்வ திருமகள் ரொம்ப பிடிக்கும், மதராஸ் பட்டினம் ரொம்ப பிடிக்கும். எதுக்கு வந்து ஜிவி சார் கோவம் வரும்? கோவம் வந்தா இமிடியட்டா என்ன பண்ணுவாரு? பேச மாட்டாரு. அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா அதை சொல்ல மாட்டாரு. இந்த விஷயம் எனக்கு, நான் என்னன்னா சொல்லிடுவேன் எனக்கு டக்குன்னு கோவம்னா, அவர் வந்து பேச மாட்டாரு. கொஞ்சம் பதில் எல்லாம் சரியா வரலனாலே நம்ம ஓ எதுக்கோ கோச்சின் இருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நோண்டி நோண்டி எதுக்கு போவோம், என்ன என்ன பிரச்சனை ஃபுல்ல என்ன அப்படி கேட்கணும் அவர்கிட்ட. அப்புறம் ரொம்ப கேட்டதுக்கு அப்புறம் எதுவா சொல்லுவாரு. ஜிவி சாருக்கு உங்ககிட்ட ஒரு பிடிச்ச ஒரு குவாலிட்டி, உங்களுக்கு ஜிவி சார் கிட்ட பிடிச்ச ஒரு குவாலிட்டி? ஜிவி சாருக்கு எனக்கு பிடிச்சதுன்னா அவர் வந்து தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே வந்து என்ன சொல்றது, ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாரு. அவர் ஹீல் விஷ் குட் ஃபார் எவ்ரிபடி, ஹெல்பிங் டெண்டன்சிஸ் நிறைய இருக்கு. அண்ட் தனக்கீழ ஒருத்தவங்க ப்ரோக்ராமர் இருக்காங்க, இல்லைன்னா யாராவது இருப்பாங்க, இல்லை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் செட் பண்ணி கொடுக்கறது, இல்லைன்னா ப்ரோ அசிஸ்டண்டா இருக்கிறவருக்கு மியூசிக் டைரக்ஷனுக்கு வாய்ப் வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி அவரே நிறைய பேருக்கு ஹீல் ட்ரை டு லிஃப்ட் அப் தேர் லைஃப்ஸ்னு சொல்லலாம். டியூட்ஸ் நீங்க ஜிவி சார் கூட நிறைய பாடி இருக்கீங்க, எது வந்து க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்? ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் நானும் அவரும் சேர்ந்து பாடின பாடம் வந்து பிறை தேடும். பட் பிறை தேடும் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் பாடினேன், எனக்கு அப்போ தெரியாது அவர் தான் மேல் வாய்ஸ் பாட போறாருன்னு, அவருக்குமே தெரியாது அவர் தான் பாட போறாருன்னு. நான் ரெக்கார்ட் பண்ணி ஃபுல் பாட்டு நான் பாடிட்டு ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் செல்வா சார் தான்
ஜிவி சார் வந்து பாட வச்சாரு. அதுக்கப்புறம் இல்ல நீங்க தான் நேரில் இது பாடணும்னு அந்த சாங்கே சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கே தெரியாம நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் அமைஞ்ச ஒரு பாட்டு அது. சோ அந்த சாங் சொல்லலாம். So on the day of your delivery, இந்த பேபி அந்த பேபின்றது வந்து தெரிஞ்சிச்சா இல்ல வந்து அந்த கெஸ்ஸிங் போயிட்டு இருந்ததா? கெஸ்ஸிங் தான் நாங்க தெரிஞ்சுக்கல. வி டிட் ஃபர்ஸ்ட் இங்க இல்லீகல் டு நோ த செக்ஸ் ஆஃப் த பேபி. நம்ம ஊர்ல இல்லீகல். இதுக்காக செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு போய் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா அப்ப வந்து வேண்டாம் நம்ம பண்ணல. ஏதோ ஹெல்த்தியா பேபியா இருந்தா ஓகே, கேர்ள் ஆஃப் பேபியோ பாய் பேபியோ லெட் இட் பி அ ஹெல்தி பேபின்னு தான் நானும் சரி வி ரெடி டு வெயிட் டில் யூனோ பாப்பா வாஸ் பார்ன். என்ன பாப்பான்னு அப்புறம் பிறந்தும் போதே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னோட லாஸ்ட் செக்அப்ல வந்து தே செட் இது வந்து பேபிஸ் ஹெட் இஸ் வெரி பிக், அதனால வந்து தெரியல ஹவு ஃபார். ஏன்னா எனக்கு வந்து பேபி வந்து செஃபாலிக் பொசிஷன்ல இருந்தது, தலை கீழே வந்துருச்சு பட் ஆனா ஃபிக்ஸ் ஆகல. சின்ஸ் ஹெட் வாஸ் பிக் அண்ட் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் லைக் ஃப்ளூட் ஃபிக்ஸ் ஆகல. ஸோ நான் லைக் யோகா என்னெல்லாமோ பண்ணேன் பட் அல்டிமேட்லி வந்து இட் வாஸ் யூனோ எமர்ஜென்சி சி செக்ஷன் தான் எனக்கு ஆச்சு. ஹெட் ஃபிக்ஸ் ஆகல ஆனா எனக்கு பெயின் வந்துருச்சு. ஸோ ஒரிஜினலா வந்து நான் அதுக்கு அன்னைக்கு நான் என்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போறேனோ அதுக்கு அடுத்த நாள் தே வர் சப்போஸ் டு மார்னிங் வந்து தே வர் சப்போஸ் டு டெலிவர் த பேபி. எங்க மாமனார் வந்து நல்லா டைம் எல்லாம் கூட கொடுத்தாரு. பிகாஸ் தே டிசைடட் இல்ல கஷ்டம் சி செக்ஷன் தான் சொன்னோன்னே சரின்னு நல்ல டைம் அண்ட் நல்ல டேட் எல்லாம் கொடுத்தாச்சு. பட் ஆனா ப்ரீவியஸ் டே நான் போய் அட்மிட் ஆனோம் 6:00 மேல, ஈவினிங் 6:00 மேல போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோம். ஸோ அன்றைக்கி நான் அட்மிட் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு. ஆனா காத்தாலேருந்து எனக்கு முதுகு வலி, அம்மா முதுகு வலிக்கிறது சரின்னு சொல்லிட்டு நானே சரி எதுக்கு அதான் பேபி இஸ் கெட்டிங் பிக்கர்ல அப்படின்னு நான் அதனாலதான் முதுகு வலிக்குது போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் சீரியஸா அயோடெக்ஸ் எல்லாம் தடவிட்டு அது சரி எல்லாம் சரியா போயிடும் கொஞ்ச நேரம் போய் படுத்துனேன். அப்புறம் திருப்பி வந்து இன்னொரு பார்ட் ஷூட் பண்ணேன், கொஞ்சம் ரொம்ப வலிக்குது சரி திருப்பி கொஞ்சம் போய் படுறேன். அப்புறம் அதுக்கப்புறம் 6:00 மேல மெதுவா போய் எல்லாம் பேக் எல்லாம் போய் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இறங்கினோடனே அவங்க வந்து பேபி மானிட்டர் வச்சோன்னே மேம் யூ ஆர் இன் லேபர் அப்படின்னா ஐயோ இதுதான் லேபரா காத்தாலே முதுகலி, நான் பாட்டுக்கு அயோடெக்ஸ் தடவிட்டே உட்காந்து இருந்துட்டேனே. ஏன்னா எப்பவுமே ஹேட் அ லோ பேக் பெயின், ரொம்ப சிவியர் பெயின் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ அதனால எனக்கு இதுதான் லேபர் பெயின் தெரியல. லேபர் பெயினும் நான் தான் சரி முதுபடி முதுபடி சரி நம்ம எப்படியாவது டாலரேட் பண்ணிடலாம் எப்படியாவது டாலரேட் பண்ணிடலாம் சொல்லிட்டு பிரீதிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தேன்னா அங்க போனே மேம் யூ ஆர் இன் லேபர் ஏன் நீங்க சொல்லவே இல்லைன்னு ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவசர அவசரமா ஜிவி சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணி இப்ப உடனே வி ஆர் வீலிங் யூ இன்டு தி தியேட்டர், யூ ஹேவ் டு யூனோ யுவர் கன்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கு அண்ட் ஹெட் இன்னும் ஃபிக்ஸே ஆகல அவசன்ட் இது. ஸோ அவங்க சொல்லிட்டாங்க எமர்ஜென்சி சி செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என் டாக்டருக்கும் ஃபோன் பண்ணி அவங்களையும் வர வச்சு ராத்திரி வந்து அன்வி பிறந்தாங்க. ஸோ அவங்க வந்து கிராண்ட் என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டாங்க அன்வி. கம்ப்ளீட் லாக்டவுன்ல பயங்கரமா எல்லாருக்கும் கார் அனுப்பிச்சு கூட்டின்னு வர வேண்டியது அந்த மாதிரி சினாரியோல வந்து அவங்க வந்து பிறந்தாங்க. பேர் எப்படி டிசைட் பண்ணீங்க? அது ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணதானா? நாங்க வந்து நான் வந்து டிசம்பர்ல இருந்து ஒரு நேம் சுக்காக ஒரு தனி புக் எடுத்து டெய்லி வந்து ஏல இருந்து எடுத்தேன்னா அன்னைக்கு ஏல வந்து என்னெல்லாம் பாய் நேம்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு என்னெல்லாம் கேர்ள் நேம்ஸ் எனக்கு பிடிச்சிருக்காங்க எழுதிண்டே வருவேன் ஒரு புக்ல ஒரு ஆல்பபெட். ஸோ நான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண பேர்லயும் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ண பேர்லயும் அன்வி ஒரு காமன் நேமா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நாங்க ஒரு 5-6 பேர் வச்சிருந்தோம் ஃபைனலா எதுனாலும் வைக்கலான்னு. அப்புறம் எல்லாருக்கும் அன்வி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வி டிசைடட் டு கோ அஹெட் வித் அன்வி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்வினா காடஸ் ஆஃப் நேச்சர்னு அர்த்தம், அன்வினா மகாலட்சுமின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல மீனிங்ஸ் அன்விக்கு, அதனால வி டிசைடட் டு கோ அஹெட் வித் அன்வி. சூப்பர். இப்போ வந்து ஜிவி சார் அவங்களும் வந்து உங்களுக்கு ஒரு 18+ இயர்ஸா தெரியும் நினைக்கிறேன். சோ நீங்க வந்து அவர் ஒரு கிட்டா பாத்திருப்பீங்க, அப்புறம் வந்து ஒரு டீனேஜரா பாத்திருப்பீங்க, ஒரு லவர் கம் ஹஸ்பண்ட். இப்போ வந்து ஒரு ஃபாதரா பார்க்கும் போது எப்படி இருக்கு? என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஓவர் த இயர்ஸ் நீங்க வந்து பாத்துட்டே வரீங்க? ஓவர் த இயர்ஸ் சேஞ்சஸ் பெருசா கிடையாது. ஓகே, அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே சின்ஸ் ஹி பிகேம் மியூசிக் டைரக்டர் அட் வெரி ஏர்லி ஏஜ் and he started earning romba chinna vayasle. So he's always been very responsible. Adukapra vandu caring, bayangara caring. Avaru appaya irukatum ippaya irukatum romba
like he'll make sure that everybody is okay and the madri caring ana person saaptaangla and madri idu pannuvare and ipo as a father paatha appadi avar vandu daughter vandu just swept him off his feet nu solalam andha madri adey veetukulla nolayirchave papa inga appadi dhaan varuvaru அங்க எங்கயாவது ஷூட்டிங் போயிட்டாருன்னா அங்க இருந்து போன் பண்ணி அவளை வர சொல்லு அவளை வந்து கேமராக்கு முன்னாடி காட்டு அது என்ன பண்ணுது தூங்கிட்டு இருக்கா சம்டைம் ஷூட்டிங்ல நடுராத்திரி முடியும் நடுராத்திரி எனக்கு கால் பண்ணுவாரு இப்ப முடிச்சிட்டு இருக்கா பாப்பா வந்து கேமரா காமிக்கிறியா வீடியோ கேம்ல அப்படின்னு பார்த்து அதான் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அந்த மாதிரி ஈஸி அப்படியே என்ன சொல்றது இப்ப வந்து அவரோட எல்லாமே அவருதுன்னு இல்ல எங்க எல்லாரோட உலகமுமே அன்விதான் இப்போ நீங்க வந்து ஜிவி சாரி வந்து செல்லமா பாப்பான்னு தான் கூப்பிடுவீங்க அன்வியையும் வந்து பாப்பான்னு சொல்றீங்க வீட்ல ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் ஏற்பட்டிருக்கா அன்வி வந்து அன்வி செல்லம் பட்டு அதுதான் பேரு பாப்பா பொசிஷன் வந்து என்ன ஜிவி சாரி தான் அது அதுல இருந்து அவரை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணல சேஞ்ச் பண்ண அவர்தான் பாப்பா எங்கன்னு கேட்பாரு காமனா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு கலைக்கு இதுதான் வழக்கமா ரெண்டு பேரும் வந்து மறந்துட்டு மாட்டிக்கிற விஷயம் ஐயோ எத்தனை வாட்டி சொன்னாலும் நம்ம மறந்துடுறோமே அப்படின்ற மாதிரி இல்ல ஏதாவது சில பேருக்கு சண்டை ரொம்ப பயங்கரமா போயிட்டு தேவையில இந்த ரிலேஷன்ஷிப்பே வேணாம் பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுகளும் வந்து எடுப்பாங்க அதுக்கப்புறமே ஒரு ரெண்டு நாள்ல சரியாயிட்டு சரி வா வா நீ தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரியான பெரிய சண்டைகள் எல்லாம் வந்திருக்கா உங்க ரெண்டு பேருக்குள்ள வந்திருக்கு சண்டைலாம் வேணவே வேணாம்னு நினைச்சதே இல்ல பட் டெஃபினட்டா சண்டைலாம் வந்திருக்கு லாட் ஆஃப் டைம்ஸ் ஏன்னா வந்து நம்ம அப்ப நான் நிறைய பாத்துக்க முடியாது எங்களால ஒன்லி போன்ல தான் பேசிப்போம் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கண்டிப்பா இருக்கும் அப்போ வந்து ஏதாவது ஒரு பேச்சு அப்படியே கொஞ்சம் ஃபைட்டா மாறி இருக்கு பட் வச்சே இது வேணவே வேணாம்லாம் நினைச்சதே இல்லை நான் என்னைக்குமே நானும் சரி அவரும் சரி என்னைக்குமே அவங்க நினைச்சது கிடையாது பெருசா நாங்க வந்து ஒர்க் ரிலேட்டடா வந்து எந்த ஒரு டிஸ்கஷனும் இருக்காது அப்படி பட் அதை தாண்டி வந்து நீங்க வந்து ஜென்ரலா அவரோட அந்த இன்டர்வியூஸ்ல இல்ல பப்ளிக் அப்பியரன்சஸ்ல அவர் பேசுறது ஏதோ ஏதோ அந்த மாதிரி கேட்டு சொல்லுவீங்களா இது நீங்க இப்படி பேசிருக்க வேணாம் இல்லைன்னா இது இது கரெக்டா பேசுங்க சூப்பரா அந்த மாதிரி ஏதாவது கான்வர்சேஷன் இருந்திருக்கா அதெல்லாம் இருந்திருக்கு அது மாதிரி ஏதாவது பை மிஸ்டேக் ஸ்லிப் ஆஃப் த டங் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வச்சு கலாய்ப்போம் நானும் எங்க மாத்தினா எப்பவுமே நானும் செட்டு சேர்ந்துருவோம் நானும் ஒரு செட்டு சோ அவரு பாப்பாரு இதுங்க ரெண்டும் சேர்ந்தாலே நம்மள டேமேஜ் பண்ணதுக்குதான் அந்த ரேஞ்சுக்கு வந்துருவாரு அதனால அது ஏதாவது லைக் நம்ம எல்லாருக்குமே வருது தங்க அதெல்லாம் நாட் நெசசரிலி ஏதோ இன்டர்வியூல வீட்டுல சும்மா பேசுறதுவே டக்குன்னு ஓ அப்படியான்னு சொல்லிட்டு நாங்க அதை பிடிச்சிட்டு அதை நோண்டிட்டு இருப்போம் நானுங்க கொஞ்சம் பார்த்தா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மென்ட் வீக் தாரா behind a short film contest ee varsham undo behind a short film contest indha varsham kedaiyadu but adukku badhila behind its gold movie challenge abindra oru vishayam pudusa pandranga movie challenge abindna edukkra oru oru padamo 65 nimishathukku mela kandipa irukanuma 65 nimishathukku maliya aama da short film illa illa seri appo eduthuta exciting ana cash prizes irukku மேலும் ஸ்ரீ தங்கம் ஜுவல்லரி யூனிக்லி ஜுவல்லரி மதுரை திருப்பூர் மற்றும் திண்டுக்கல்லில் வி கியூரா வெல்னஸ் கிளினிக் 100 ஹார்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர் கெட் அப் டு 50% டிஸ்கவுண்ட்